கர்த்தர் தேவாதி தேவன் என்னைக்கு உங்களுக்குள்ள வந்தாரோ நீங்க நிக்கிற பூமி பரிசுத்தமா, நீங்க பரிசுத்தமா, அவ்வளவுதான். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமானாக்கப்படும். நீங்க உங்களை நம்புறீங்களோ இல்லையோ கர்த்தர் உங்களை நம்பிக்காரு. சங்கீதம் 32:1-2 நடக்குது. நாலு காரியம் நீதிமானாக்கப்படுதல் என்ன? ஒன்றாவது, உன்னவளோட மீறுதல் மன்னிக்கப்படுகிறது. ரெண்டாவது, உங்க பாவங்களை மூடிட்டாரு. மூணாவது, உங்க அக்கிரமத்தை அவர் நினைக்கிறது இல்லை. நாலாவது, உங்க ஆவியில கபடம் இல்லைன்னு கர்த்தடிக்கலாம் பண்றாரு. உங்ககிட்ட தவறு இல்லைன்னு கர்த்தடிக்கலாம். உன் ஆவியை சுத்தமாக்கிட்டேன்னு சொல்றாரு. இந்த நாலு விஷயம் தான் நீதிமானாக்கப்படுறவர்களுக்கு நடக்கிற அற்புதங்கள். இதெல்லாம் அற்புதங்க. ஒருத்தன் நொண்டியாவே இருந்துட்டு செத்து போனாலும் பரவாயில்ல, ஒருத்தன் கண்ணு தெரியாம செத்து பரவாயில்ல. இந்த அற்புதம் மகா பெரிய அற்புதம். கர்த்தர் வந்து எல்லா தவறும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு, எல்லா தவறையும் நியாயம் தீர்க்க முடிஞ்ச ஒரு ஆளு, அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்கறது இல்ல, போ இனி பாவம் செய்யாத. இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்றாங்க, போ இனி பாவம் செய்யாதன்னு சொல்லியா, இனி உன்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாராம். சின் நோமோன்னு போட்டிருக்கு. சின் நோமோவா ரெண்டு விதமா இருக்கலாம். நீ இனி பாவம் செய்யாதுன்னு கூட சொல்லலாம். சின் நோமோலாம் என்னமா, உங்ககிட்ட இனி பாவம் இல்லைன்னு கூட சொல்லலாம். நோமோ சின். இன்னொரு மொழிபெயர்ப்பு அப்படி சொல்றாங்க, உன்கிட்ட பாவம் இல்லை, நான் ஏன் உன்னை தண்டிக்கணும்னு சொல்றாங்க. எப்போ ஒரு கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள நுழைகிறார், அவன்கிட்ட பாவம் இல்லைதான். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இது பரிசுத்த பூமின்னு எப்ப சொன்னாரு? எதனால பரிசுத்த பூமின்னு சொல்றாரு? காலில் இருக்கிற செருப்பை கழட்டி போடுறது எதனால? பரிசுத்த பூமினா அந்த பூமியை வந்து தூதன் அனுப்பி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க. அந்த இடத்துல எந்த அசிங்கமும் இருக்கக்கூடாது, எந்த கக்காவும் இருக்கக்கூடாது, எந்த முள்ளும் இருக்கக்கூடாது, சுத்தமாக்குங்க. இது பரிசுத்த பூமி சொன்னாரா? கர்த்தர் எங்க கால வைக்கிறாரோ அது பரிசுத்த பூமி. கர்த்தர் தேவாதி தேவன் என்னைக்கு உங்களுக்குள்ள வந்தாலும் நீங்க நிக்கிற பூமி பரிசுத்த பூமி, நீங்க பரிசுத்தவான், அவ்வளவுதான். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமானாக்கப்படும். இந்த நீதியை பழைய ஏற்பாட்டிலேருந்தே கடவுள் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. 4வது அதிகாரம் ரோமர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஆபிரகாம் பத்தி விசுவாசிக்கிறார். சரி, நம்மளோட தாவப்பன ஆபிரகாம் தானே, அவர் கேட்கிறாரு எப்படி தன்னுடைய ஆர்கியூமெண்ட்டை ப்ரூஃப் பண்ண. இப்ப கூட நம்மளோட புத்தி ஏத்துக்க கஷ்டப்படும், எவ்வளவு தவற வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நீதிமான் சொல்றது? ஆபிரகாம் எப்படி கர்த்தர் நீதிமானாரு? விருத்த சேதனமே பண்ணல, அவனை சரி செய்யவே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், அவன் தேவனை விசுவாசித்தான், அதுவே அவனுக்கு நீதியாக. என்ன பண்றது? நீதிக்கு பலனாக விருத்த சேதனம் பண்ண மாட்டான். நீதிமான் ஆவறதுக்காக விருத்த சேதனம் பண்ணல, அவன் நீதிமான் ஆயிட்டதுக்கு பலனாக செய்தான். அது மட்டும் இல்ல, அதே அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல விசுவாசம் எவ்வளவு வல்ல முழுது, உங்க விசுவாசம் எவ்வளவு வல்ல முழுதுன்னா, ஆபிரகாமுடைய வித்து செத்து போச்சு, இவனுடைய சாராளுடைய வித்து செத்து போச்சு. எக்ஸ்பிளைன் பண்றாரு, நீதிமான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒருத்தனுக்கு வித்தே செத்து போச்சு, அவங்ககிட்ட ஒண்ணுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆபிரகாம் கிட்ட ஒண்ணுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, சாராளுகிட்ட ஒண்ணுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. விசுவாசம் போயிட்டு ஒண்ணுக்கு ஒரு பிள்ளையை உண்டாக்குறது போல, தேவனை நீங்க விசுவாசிக்கிற விசுவாசமே உங்களுக்குள்ள நீதியை உண்டாக்குது. உங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, அது உண்டாக்குது. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்கள்கிட்ட? நீங்க நீதிமான் ப்ரூவ் பண்ண என்னத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இத சபை மக்களுக்கு 1000 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே. அதே பிரச்சனை பண்ண, நீங்க நீதிமான் கடத்தல் பாக்குறாங்க, நீதிமான பாக்குறோம். முத நீங்க உங்களை நீதிமான பாருங்க, உங்க பிள்ளைங்களை பார்க்கும் போது நீதிமான பாருங்க, பரிசுத்தமான பாருங்க. தேவனால் மீட்கப்பட்டவர்கள் பாருங்க, தேவனால் மீட்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யா? கர்த்தர் அவர்கள் நீதிமானாக்கியிருக்கார். தேவன் இயேசு அவர்களுக்காக பரிஞ்சு பேசுறான். இப்போ உங்களோட பரிஞ்சு பேசுறது தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? நீங்கள் பரிஞ்சு பேசலாம், ஜெபிக்கலாம், ஆனால் யாரோட ஜெபம் நம்ம கடைசியாக மீட்டெடுக்குது? அவரோட ஜெபம்தான். தேவனுக்காக அவர் தேவன்கிட்ட போயிட்டு இப்போ நம்ம சொல்கிற ஜெபம் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அவர் நமக்காக ஜெபிக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணல. பிதாவே இவனை பலப்படுத்தும், பிதாவே இவன் அன்பை உணர செய்யும், இப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதில் வேற ஆவியாளர் வேற நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யலாம். சுவிகார புத்திரம் வரணும்னு நம்ம ஃபுல்னஸ்ல கிறிஸ்துவின் சாயலில் பங்கெடுக்கணும், கிறிஸ்து உள்ளுக்கிருந்து வெளிப்படணும்னு அவர் வேற பரிஞ்சு பேசுறாரு. அன்னைக்கு இந்த பக்கத்து ஆரோன் கையை பிடிச்சிட்டு இருந்தான், இங்கிட்டு ஊர் கையை பிடிச்சிட்டு இருந்தான், மோசியோட கை கீழே இறங்கின போது தோத்து போயிட்டு இருந்தானுங்க. இங்கிட்டு ஆரோன் பிடிக்கிறான், இங்கிட்டு ஊர் பிடிக்கிறான், ஒரே நிலையா இருந்து ஜெயிச்சுட்டாங்க. இன்னைக்கு எனக்காக பரிந்து பேச ஜீசஸ் ஒரு பக்கத்து பிடிக்கிறாரு, இங்கிட்டு பரிசுத்தாவை எனக்கு ஒரு பக்கத்து பிடிக்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் எனக்காக ஜெபிக்கிறாங்க, நிச்சயமா எழும்பி பிரகாசிப்போம். உங்க கைக்கு தாழ விழுவதில்லை, தளர்ந்து போன கைகளை தள்ளாடுகிற மிளகால் நிமித்துங்க.
ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்யறதில்ல, நிறுத்த போறதில்ல, இயேசுவை நிறுத்த போறதில்ல, முற்று முடிய ரட்சிக்கிற வரைக்கும். அதனால தான் கர்த்தர் நம்புறாரு, நீங்க முற்றிலும் ஜெயிச்சிருவீங்க. எஸ், நீங்க உங்களை நம்புறீங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை நம்பிட்டார். God trusting you 100%.